எதுக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட சொல்லுங்க எல்லாரும். தெரியல எல்லாரும் உட்காராங்க, நானும் உட்காரேன். உண்மையா இல்லையா? எல்லார் வீட்லயும் இருக்கு, அதனால நானும் போட்டிருக்கேன். ஏன் டைனிங் டேபிள் உட்காரணும்? கீழே உட்காரக்கூடாதா? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. கீழே உட்காரும் போது நம்மளோட ரத்த ஓட்டம் முழுவதும் பாதத்துக்கு தான் போகும். சப்பளங்கால் போட்டு உட்காரும் போது உங்க ரத்த ஓட்டம் இடுப்போடு நின்றுக்குது, காலுக்கு போறது கிடையாது. அப்ப இடுப்பு பகுதியில் தான் இறைப்பை இருக்கு, அப்ப ஜீரணத்துக்கு தயாராயிரும். அடுத்து குனியும் போது உங்களோட இறைப்பை திறக்கும், நிமிரும் போது மூடிக்கிறோம், அப்ப குனியும் போது திறக்கும். அப்ப சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அடுத்து சப்பளங்கால் போட்டு உட்காந்தா அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியவும் முடியாது. அப்ப கை கால் கழுவி முகத்தை கழுவிட்டு உட்காந்து சாப்பிடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், ரொம்ப கோபமா இருக்கும்போது, கவலையா இருக்கும்போது, துக்கப்படும் போது என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை, ஏதோ டென்ஷன், என்ன பண்ணலாம்? நல்லா முகையெல்லாம் கழுவிட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதி ஆகிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் உணர்வுகளோடு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எமோஷன்ஸுக்கும் அடுத்தபடி எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா ரியாக்ஷன் மூலையில் நடக்கும். கோபமாக இருக்கீங்களா, இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் அங்கே சுரந்து வரும், வறந்து விஷமாக மாறிடும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எந்த ஒரு எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பிரச்சனை கிடையாது, சந்தோஷமா அமைதியாக இருக்கும்போது சாப்பிடலாம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், டைனிங் டேபிள்ல என்ன இருக்குது? வாணிகிராணி இருக்குது. வாணிகிராணி பார்த்துக்கிட்டு அங்கே திட்டிக்கிட்டேலாம் டிவி பார்த்துக்கிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா சாப்பிட்ற இடத்துல டிவியை வைக்காதீங்க, சாப்பிட்ற இடத்துல தனித்தனியாக வைங்க. நீங்கள் அங்கே சண்டை காட்சியை பார்த்துட்டு சாப்பிட்றோம், அங்கே சண்டை தான் ஓடுது மூலையில், அது எப்படி போய் சாப்பாடுங்க ஜீரணாகும்? சண்டை தான் ஆகும், சாப்பிட சாப்பாடுல விஷமாக தான் மாறும். அடுத்து சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அடுத்து நம்ம சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரார்த்தனை, இறைவா இந்த உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த உணவு உருவையில் உணவு இல்லாமல் எத்தனையோ ஜீவனுக்கு கஷ்டப்படுது, நான் முன்ன புண்ணியத்தினால இந்த உணவு கொடுத்தீங்கன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகணும்? இயல்பா ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 2-3 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணீங்கன்னா ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா அந்த சாப்பிட சாப்பாடு முக்கியங்க, நீங்கள் ஓடுறது உழைக்கிறது எல்லாம் அதுக்கு தான். இது சரியா இல்லாமல் இருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பாட்டி, ஏதாவது பாட்டின்னு சொல்லிட்டு தாத்தாவோட என்ன சொல்றது, எள்ளு பாட்டி, நான் நல்லா பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 120 வயசு வரைக்கும் இருந்துச்சு, ஒரு நோயுமே கிடையாது. ஏன், எனக்கு மேலே உயரமாக இருக்கும், 6.5-6.5 அடி உயரம், நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் தனியாக தான் சமைச்சு சாப்பிடாது, சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாது, மதியம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, மஞ்சடியில் வடித்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, நோயே வரலை. ஒரு இடம் எல்லாம் வீட்டில் சத்தம் போட்டுட்டாங்க, திட்டாங்க, ஏதோ ஒன்று அதில் மனசு கஷ்டத்தில் படுத்துச்சு, காலையில் இருந்துருச்சு, அவ்வளோ எப்படி வாழ்ந்தாங்க பாருங்கள். அந்த பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்ல, என்ன உட்கார வச்சுட்டு அந்த போய் நான் காலை அனுப்பிட்டேன், முட்டாய் தருவாங்க, அதுக்காக நான் காலை அனுப்புவோம். அது என்ன சொல்றே, நுறுங்க தின்னுடா, நல்லா 100 வயசு வாழலாம், நுறுங்க தின்னு சொல்லுவாங்க. சாப்பிட என்ன பண்ணுறோம்னா வாயை மூடிக்கிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், 2 உதடும் மூடி தான் சாப்பிடணும், வாய் திறந்துருக்க கூடாது, நல்லா மூடி நல்லா மெல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறாரு, ஏன் 50 வயசு அன்றைக்கு பல்லெல்லாம் போயிடுது தெரியுங்களா, கடவுள் கொடுத்தாரு, யூஸ் பண்ணலன்னு என்ன பண்ணுவார், வாங்கிடுவார். பல்ல கொடுத்தது மென்று சாப்பிட்றது, நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, ஒரு மிளிஞ்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. உன் குடல் என்ன பல்லாக இருக்குது, பல் இங்கே இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு 60-70% உங்கள் வாயிலே ஜீரணம் ஆயிடணும். உங்களோட இது பாருங்கள், இப்போ ஊறுகா, எலுமிச்சை ஊறுகா யார் யாருக்கு பிடிக்கும், எலுமிச்சை ஊறுகா யார் யாருக்கு பிடிக்கும், மாங்காய் ஊறுகா சொல்லும் போது எல்லாருக்கும் எச்சி ஊறுதா இல்லையா, உண்மையை சொல்லுங்க, எனக்கு ஊறிச்சு, ஊறுதா இல்லையா, ஊறுதா உங்களுக்கு, இந்த ஊறுகாய் நினைச்சோடனே ஊறுது. அப்போ நீங்கள் நினைச்ச உடனேயே அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான நீ எனக்கு சுரந்துருச்சு பாருங்க, எவ்வளோ சயின்ஸ் பாருங்க. ஒரு அங்கே ஒரு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பார்த்தா இங்கே ஊறுது. அப்போ எண்ணத்தில் நீங்கள் என்ன சாப்பிட போறீங்களோ அதுக்கு தேவையான ஜீரண நீர் வாயில தான் ஊறுது, இங்கே கிடையாது. அடுத்துதான் அப்போ நீங்கள் சாப்பாடை போட்டு மென்று சாப்பிடும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாப்பிட தேவையில்லை. அதே மாதிரி அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க பார்த்தீங்களா, சாப்பிட்டு 1 வாய் சோறு 1 வாய் தண்ணி கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடகடன்னு தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடகடன்னு தண்ணி குடிக்கக்கூடாது. நல்லா வாயை மூடி நல்லா மென்று நல்லா கூழாக்கி சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சமே போதும். அதனால் நொறுங்க தின்னுங்க. அடுத்து என்னது, சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. இங்கே வந்தோடனே என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட முடிச்சோன்னு கேட்பாங்க, என்ன தண்ணி சார், தயவுசெய்து உங்களோட பட்ஜெட்டில் ஒரு தண்ணி எவ்வளோ விலைங்க, 1 வெள்ளி 2 வெள்ளி 3 வேளை சாப்பாட்டுக்கு கொடுத்துருக்க, 6 வெள்ளி மிச்சம், உங்களுக்கு ஒரு 6 வெள்ளி மிச்சம் பண்ணுறேன். தயவுசெய்து இனிமேல் எந்த தண்ணி ஆர்டர் பண்ணாங்க சாப்பிடும் போது. தண்ணி எதற்காகும் போது சாப்பிடும் போது வைப்பாங்கன்னா, ஒரு வேளை விக்கிக்கிச்சுனா குடிக்கிறதுக்கு, அடைச்சிக்கிச்சுனா குடிக்கிறது தவிர வேறு எதுக்கும் கிடையாது. தண்ணி குடிக்கக்கூடாது, தனியாக சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கலாம், எதுனா சுடு தண்ணி இல்லைனா நார்மலான வாட்ரு, சாப்பிட்டு முடிச்சோடனேயே
கொஞ்சமா அந்த இடத்த அந்த ஏதோ அடைக்காம இருக்கிறதுக்காக குடிக்கணும். அதற்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். இடையில தண்ணி குடிக்காதீங்க. குடிச்சீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால மாறிடும், ஜீரணம் நடக்காது, உங்களோட ஜீரண அமிலம் இருக்கு இல்லைங்களா நீர்த்து போயிடும், அந்த ஆசிட் வந்து நீர்த்து போயிடும். அதனால தயவு செய்து சாப்பிடறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் லஞ்சில் போய் உட்காருவாங்க, அப்போ தான் கடகடகடன்னு தண்ணி குடிக்கிறது, வயிறு நம்பி போச்சு. அப்புறம் நீங்கள் சாப்பாடு எதில் போட போகிறீங்க? சரி, சாப்பிட்டு முடிச்ச பிறகு வயிறு அடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணி எங்கே போய் நிற்க போகுது? அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்த பிறகு லேசாக சுடுதண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ கொஞ்சமாக குடித்தா போதும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பிடும் போது கவனத்தை இங்கே வச்சு சாப்பிடுங்க. இங்கே வைக்கணும், தொண்டக்குழியில் கவனம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விக்கல் ஏற்படாது, தண்ணி தாகம் ஏற்படாது, நல்ல மென்று சாப்பிடுங்க. அடுத்து வெந்நீர் இது வந்து இயற்கை வைத்தியத்தில் சில பேர் பச்சை தண்ணி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அது கூடாது. வெந்நீர் தான் அருந்தணும். வளல் பெருமான் சொல்கிற ரேசியை பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணியை 2 லிட்டர் ஆக்கி குடிங்கன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பச்சை தண்ணியில் கொதிக்க வச்சா எல்லாம் செத்து போயிடுது, சத்து கிடையாது. நீரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று நீர்ன்ற பூதம், விஷம்ன்ற பாகம், அடுத்து அமுதம் கீழே இருக்குது. 5 லிட்டரில் வந்து 3 லிட்டர் கொதிக்க வச்சிங்கன்னா அமுதம் மட்டும் கடைசியாக நிற்கும். அப்போ திருமணம் சொல்லுவார், நீரை சுருக்கி, எல்லாரும் சொல்லுங்கள், நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி. நீரை சுருக்குதல்னா நீரை கொதிக்க வச்சு சுண்ட காய்ச்சணும், நெய்யை உருக்கி தான் சாப்பிடணும். மோரை வந்து என்ன பண்ண, நல்லா ஆற்றி தயிரை மோராக்கி தான் சாப்பிடணும். அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை அது. அப்போ வெந்நீர் தான் அருந்தணும். இது சித்தர் நெறி உணவு முறை. அடுத்து உண்ட சாப்பிட்ட பின்னாடி உடனே போய் என்ன பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. வள்ளல் பெருமான் சொல்றார், மதிய உணவு சாப்பிட்டோன்னே இடது கை பக்கமாக, ஏன்னா உங்களோட இறைப்பையும் உங்களோட இருதயம் இந்த பகுதியில் தான் இருக்குது. இப்படி சாப்பாடு போட்டு இப்படி அழுத்திக்கிட்டு இருக்குது, நீங்கள் படுக்கும்போது நல்லா நீண்டு கொடுத்து ஜீரணத்துக்கு உதவியாக இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் படுத்து எனக்கு சீட்டு கிழிஞ்சிடும் சார் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ஓரமாக உட்காந்து அமைதியாக உட்காரலாம் ஒரு 5 நிமிஷம். ஜப்பான் கம்பெனிலாம் கேள்விப்பட்டுருக்கிறீங்களா, இப்போ சிங்கப்பூர்லோடலாம் வந்துருச்சு, கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா ஓய்வு வேணும், இல்லைன்னா முடியாது. நம்ம என்ன மிஸ்னா என்ன, தட்டினா எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. மதியம் சாப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓரம் அப்படின்னு கொஞ்சம் நேரம், இல்லை உங்கள் சேர்லேயே ஒரு காக்கா தூக்கம், இல்லை கொஞ்சம் நேரம் பட்டு கூட அப்படி போய் முகத்தை கழுவிக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்தீங்கனால இதை ஜீரணிக்கும். அந்த நேரம் மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜீரணம் சரியாக வேலை செய்யாது. இப்போ ரோட்டில் வேலை செய்கிறாங்க, வெயிலில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க உடம்பு சிஸ்டமே வேறு. அவனுக்கு கள்ள போட்டாலே ஜீரணம் ஆயிடும், அவன் குனிகிறான், நிம்முறான், வெயிலே நிற்கிறான், வேர்க்குது, அவனுக்கு பசிக்கும், அவங்க கதை வேறு. அவங்க நீ என்ன நல்லாலும் செஞ்சிடும், ஆனால் நம்மளாம் சாப்பிட்டமா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க, தப்பே கிடையாது. அடுத்து வந்து ஆகாரம், முதல் சொல்லி ஆகாரம் எவ்வளோ இருக்கணும், ஒரு நல்லா கவனிச்சுங்க. ஒரு பாத்திரம் சரி, ஒரு பாத்திரம் இருக்கு, ஆகாரம் எவ்வளோ இருக்கணும், இதில் அரை வயிறு தான். இங்கே வரைக்கும் மூடி கலந்துட்டு வெளியே விழுகிறாங்க, சாப்பிடக்கூடாது சரியா. ஆகாரம் அரை வயிறு, அதில் தண்ணி எவ்வளோ இருக்கணும், கால் வயிறு. அப்புறம் காற்று இருக்கணும். இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துங்க, பிளெண்டர் மாதிரி தான் வயிறு ஃபுல்லாக போட்டு அடைச்ச பிளெண்டர் என்ன ஓவர்லோடுன்னு ஆஃப் ஆயிரும். அதில் வந்து முக்கால் சாப்பாடு இருக்கணும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும். தண்ணி ஊற்றினாலும் அரைக்காது, ஏர் வேணும், அப்போ தான் அரைஞ்சு பேஸ்ட் ஆகி வரும். அப்போ நம்ம வயிறும் பிளெண்டரும் ஒன்றும், அதனால நான் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்மளோட உடம்பு இல்லையா, சரி, இந்த உடம்பு வந்து எல்லா ஆணும் பெண்ணும் இந்த உடம்பு, இந்த உடம்பு நான் சொன்னேன் அன்னக்கோசமயம் இல்லையா, சோறால் ஆன உடம்புன்னு சொன்னோம். இந்த உடம்பு நம்ம எப்படி வளருது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, இந்த சாப்பாடு முத வாயில் அரைக்கப்பட்டு வயிற்றில் என்ன ஆகும், உணவு இறைப்பை என்ன ஆகும் போது உணவு கூலாக மாறிடும் இல்லையா. நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அரைச்சி மாற்றிடுறீங்க. நீங்கள் இனிப்பு சாப்பிட்டாலும் சரி, காரம் சாப்பிட்டாலும், எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும், எல்லா சாப்பாடுலையும் பஞ்சபூதம் இருக்குது. இந்த பஞ்சபூதம் பிரித்து எடுக்குது இந்த ஆசிட்டு, அது எடுத்து என்ன மாறுது, ரத்தமாக மாறுது. நம்ம உடம்புல 7 தாதுக்கள், 7 தாதுக்கள் இருக்குது. என்னது, ரத்தம் இருக்குது, தசை இருக்குது, கொழுப்பு இருக்குது, எலும்பு இருக்குது, எலும்புக்கு நடுவில் இருக்கிற மஜ்ஜை, அதப்பே அந்த என்ன சொல்கிறது, கிரீஸ் மாதிரி என்ன சொல்கிறது, ஜில் ஆயில். அடுத்த என்ன மாதிரினா, கடைசியாக 15 தினத்துக்கு முறை சுக்கிலம் அல்லது சுரோனிதம். ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். ஆணாக இருந்தால் ஸ்பெர்ம் வெள்ளையாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் சிவப்பாக இருக்கும். நம்ம கோயில் சிவத்தில் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, வெள்ளையும் சிவப்பும், எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியுதா, சிவன் கோயில் என்ன தருவாங்க, விபூதி தருவாங்க, என்ன கலரில் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அம்மன் கோயில் என்ன தருவாங்க, இப்போ ஆண் பெண்ணுக்கு ரெண்டும். அப்போ கடைசி ஒரு மனிதனோட ஆதார சக்தி எங்க இருக்குன்னா அந்த சுக்கிலத்துல தான் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இளைய தலைமுறை எல்லாருமே உடம்புல நோய் வரது காரணம், நீ சாப்பிட்ட சாப்பாடு கடைசியாக ஆக ஆக ஒரு கடைசி எக்ஸ்ட்ராக்ட் தான் உங்களோட பையில போய் நிம்புது. ஏன்னா இதுதான் ஒரு உயிராகவே ஜனிக்குதுங்கயா, ஒரு விந்து ஒரு சுக்கில சுரோனிதம் சேர்ந்தா ஒரு குழந்தையா ஜனிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப அது எவ்வளவு பவர் இருக்கும், அதனால சொன்னாங்க விந்து விட்டவன்
நொந்து கெட்டான். இன்னைக்கு உடம்புல நோய் வர்றது காரணம் இது எல்லாம் வருது. கடைசியா விந்து வந்து சேருது. இது அளவுக்கு மீறி ஒரு மனிதன் வந்து போகங்கள்ல ஈடுபடுத்தி வெளியேற்ற ஆரம்பிச்சானா, இந்த பை காலியாச்சுன்னா உஷ்ணமா என்ன பண்ணா, முத எலும்பு குழுக்கிற மஜ்ஜையை திங்கும். ஏன்னா அங்க இல்லையே உஷ்ணம். சரி, அதுவும் திந்துச்சா முத என்ன பண்ணும், வயசானோட ஏன் மூடு கையெல்லாம் வலிக்குது, விந்து சொல்றது குறைஞ்சிடும். அப்ப என்ன ஆகும், எலும்பு போக ஆரம்பிக்கும், கொழுப்புல கை வைக்கும், நிறைய ரொம்ப கெட்ட வழிகளில் போறவங்களாம் பாருங்க, இன்னைக்கு பசங்கள்லாம் முகம்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிய மாட்டேங்கன்னா 12 வயசுல தான் அவனுக்கு இது வரைக்கும் இந்த வேலை தான் நடக்கும், சாப்பிட்ட சாப்பாடு மஜ்ஜை வரைக்கும் தான் நடக்கும். 12 வயசு ஆன உடனே தான் விந்து சுரக்க ஆரம்பிக்கும். 12 வயசுல உங்க வீட்டுக்கிற பொம்பளை புள்ளாம்பளை பையன் சொன்ன அப்படி கேட்கவே மாட்டான். நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதை முதல் செய்வான் முதல். காரணம் என்னன்னா அவனுக்கு தெரியாது உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. தயவுசெய்து நம்ம வீடுகளில் பசங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க, தப்பே கிடையவே கிடையாது. உன் உடம்புக்கு என்ன நடக்குது, ஆண்ண என்ன பெண்ண என்ன, ஆனால் அதை சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இன்னைக்கு அது செய்யாதனால என்ன பண்ணுறான், அன்னைக்கு அவன் வெளியே போய் ஒரு பண்ண பார்த்தா கவர்ச்சியாக இருக்குது, பொண்ணு காண பார்த்தா கவர்ச்சியாக இருக்குது. நீங்கள் கூடாது கூடாதுன்னு கட்டி போட்டு வைப்பீங்க. நம்ம எல்லாரும் அப்படி தான் இருந்தோம், இயல்பு தான். அப்போ அதை தான் ஆக்சன் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகுது, அவன் சின்ன வயசில் அது எப்படியோ தவறான விஷயங்களில் விந்த வெளியே விட விட என்ன ஆகுதுன்னா படிக்க மாட்டான், நிறைய பிரச்சனைகள் அவனுக்குள்ள வரும். எல்லாமே காரணம். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்மோக் பண்ணும்போது, அதிகமாக நீங்கள் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம் ஒரு மனிதனோட விந்து. பெண்ணாக இருந்தால் சோனி தான், இப்போ பெண்ணுக்கெல்லாம் நீங்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் எல்லாம் போய் உடம்பு வீணாயிரும். அதனால் இப்போ நம்ம உடம்போட கடைசி என்னது தான், நீரில்லா நெற்றிப்பால். நீர்ன்றது திருநீர் கிடையாது, இந்த விந்து நீர் வந்து ஒரு மனிதனோட முகத்துக்கு வரும். அப்போ இல்லறத்தில் இருந்தால் கூட வளர்க்கணும்னு சொல்கிறாரு, 15 தினத்துக்கு ஒரு முறை தான் இல்லறத்தில் ஈடுபடணும். அதுவும் கூட எல்லாமே ஒரு நாளில் எழுதியிருக்கார். எல்லாமே வளல் பெருமான் பாருங்க எவ்வளோ ஒரு கருணை பாருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே டாய்லெட் எப்படி போகணும் எழுதியிருக்காரு தெரியுங்களா, காலையில் எழுந்திரிச்சோன்னே டாய்லெட் போகும்போது உங்களோட வலது கையால் இடது கையை அழுத்தணும். இப்படி அழுத்துனீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பாத்ரூம் டாய்லெட் அழுக்கெல்லாம் வெளியே சரியாக வந்துடும். சிறுநீர் போகும்போது இடது கையால் இந்த பக்கத்தை அழுத்தணும். இதெல்லாம் சொல்லியிருக்கிற வளல் பெருமான். வேறு எங்கேயுமே இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் சித்தர் மூலம்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அதுக்கு சித்தர குறையெல்லாம் யாரும் சொல்ல வரல, நம்மளுக்கு புரியவே புரிய தமிழே படிக்க தெரியாது நமக்கு. வளர்ப்பட இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதனால் இதில் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, ரொம்ப யாரும் சொல்ல மாட்டாங்க ஆன்மீகத்தில் எதுனா அசிங்கமான விஷயம்னு. ஆனால் விஷயமே இங்கே தான் இருக்குது எல்லாமே. அதனால் இல்லற வாழ்க்கையில் இருந்தால் கூட நம்ம ஒரு காலகட்டத்தில்